மக்களே, நான் உங்க ரக்ஷயா. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே தளபதி விஜய் அவர்களுடைய எந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே இந்த அளவுக்கு அமைஞ்சதே கிடையாது. ரொம்பவுமே வித்தியாசமாக தாங்க அமைஞ்சிருக்கு. அதாச்சும் பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுடைய எந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனாலுமே அதில் தளபதி விஜய் அவர்கள் பயங்கர மாஸாக இருப்பார். பட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பயங்கர வயலண்ட்டாக இருக்கார். தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது எதுக்கோ பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காரு அப்படிங்கிறது கிளியராகவே புரியுது. யாரையும் இழந்துட்டு தான் இவர் இப்படி மாறி இருக்க பல வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே ஸ்டோரியோடைய ஒன்லைனர் ஸ்டோரியுமே காட்டியிருக்காங்க. அதாச்சும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடை முக்கியமாக மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த ஒரு கோடுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத நதிகளுடைய உலகத்தில் அமைதியான நீர் தெய்வீக கடவுளாக இல்லை பயமுறுத்தும் பேய்களாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கோடுக்கான அர்த்தம். அதாச்சும் எந்த பிரச்சனையுமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க எப்படிப்பட்ட மிருகமாக மாறுவாங்க அப்படிங்கிறதாங்க இந்த ஒரு படத்துக்கான ஸ்டோரியாக அமைஞ்சிருக்க பல வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தளபதி விஜய் அவர்கள் சுத்தியோடு நின்றுட்டு இருக்காரு. ஆல்ரெடி ப்ரோமோலியே இந்த மாதிரி ஒரு சுத்தியோட தளபதி விஜய் அவர்களை பார்த்துருப்போம். பயங்கர கோபமாக யாரையும் தாக்குற விதத்திலாம் தளபதி விஜய் அவர்கள் நின்றுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கழுதை புலியை தான் எதிரியாக காட்டியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை சிங்கமாக காட்டியிருக்காங்க. கழுதை புலியை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், தளபதி விஜய் அவர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சுத்தியால் பாதிக்கப்பட்டு அதோடைய பற்கள்லாம் தெரிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. அதாச்சும் பொதுவாகவே ஒரு காட்டில் சிங்கத்துக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கழுத புலி தான். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு போஸ்டருமே அமைஞ்சிருக்கு. அதாச்சும் தளபதி விஜய் அவர்கள் எதிரியான கழுத புலியை தாக்கியிருக்காரு. ரத்தம் தெரிக்க பற்கள் பறக்க இந்த ஒரு போஸ்டரை பார்க்கும் போதே தளபதி விஜய் அவர்கள் சிங்கமாகவும் கழுத புலி எதிரியாகவும் காட்டியிருக்க விஷயம் கிளியராகவே புரியுது. போஸ்டரில் இருக்கிற பேக்ரவுண்டை பார்க்கும் போதே கிளியராகவே புரியுது, காஷ்மீர் பேக்ரவுண்ட். அதாச்சும் காஷ்மீர் போர்ஷனில் தான் இந்த ஒரு ஃபைட் சீன் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லியோ ஃபாண்டை கவனிச்சிங்கன்னா நல்லாவே புரியும். பொதுவாகவே லியோ ஃபாண்ட் கோல்டால கவர் ஆகிருக்கும், பட் இந்த ஒரு போஸ்டரில் பிளட்டால கவர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கம் லியோ படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டை கொடுத்தாலுமே சரி கண்டிப்பாக ஃபயர் அண்ட் ஐஸ் இது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணி தான் போடுறாரு. அதாச்சும் இந்த ரெண்டு இமோஜ் கண்டிப்பாக இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களை ரெண்டு விதமாக பார்ப்போம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆல்ரெடி லியோ படத்துக்கான ஸ்டோரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல பேச்சுகள் போயிட்டு இருந்தது. இந்த படத்துக்கான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஹீரோ ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டராக இருப்பார், அப்புறமா அந்த பிரச்சனைலாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற விதத்தில் ஃபேமிலியோடைய அமைதியாக ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருப்பார். திரும்பியுமே அவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அவர் அதை எப்படிலாம் எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறதாங்க இந்த படத்துக்கான ஸ்டோரியாக அமைஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரியும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் காட்டியிருக்கக்கூடிய அந்த ஒரு கோடும் பார்க்கும்போது ஒருவேளை ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் ஸ்டோரியாக இருக்க பல வாய்ப்புகள் இருக்கா மாதிரியும் தோணுது. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.